மகாதேவன் சொல்ல முடியாத ஓம் நமச்சிவாய மூர்த்தி மூர்த்தியும் ஒருவரானே அழைத்தல் படத்தல் சொல்ல முடியாத கடவுள் ஒருத்தர் அப்படியா இருக்கக்கூடிய ஆண்டவன் வெள்ளியங்கிரி சேத்திரம் விட்டு உமா மகேஸ்வரனும் ஆண்டவனாகப்பட்டவர் எடுத்த அவதாரம் பெரியாண்டவ மூர்த்தி பெரியாண்டவர் ரூபமா உருவண்டு ஆண்டவனாகப்பட்டவர் பெருத்த உடல் பெருத்த உருவம் அப்பாற்பட்ட ஆண்டவன் எங்க வந்தாங்க அந்த வெள்ளியங்கிரி இருக்கு அப்பா திருநீல வெள்ளியங்கிரி சேத்திரம் விட்டு பெரியாண்டம் உருவாகி ஆண்டவனாகப்பட்டவரு பெரிய உருவம் பெருத்த உடல் கொண்ட சிவபெருமா சடையை விரித்தாரு சாம்பலில் புரண்டாரு வெள்ளியில தான் அணிந்து ஆண்டவனாகப்பட்டவரு எங்கிறாரு அப்பா இது வேட்ட வெளி போட்டாலே எங்க ஆண்டவனா பெரியாண்டி அவர் சடையே தான் விரித்து வெட்டவெளி ஆண்டவனுக்கு மண்டபம் இல்ல கோவில் சேத்திரம் இல்ல அவனும் சொல்ல முடியும் ஆண்டவனாப்பட்ட பெரியாண்டவன் வெட்டவெளி பொட்டன் இல்ல எடுத்தாரு உருவம் என்ன உருவம் அவரு லிங்க மகாவடி சடைமேல் வைத்தார் உரத்தி இடபாகம் வைத்தார் அப்பப்பட்ட ஆண்டவன் யா வெள்ளியங்கிரி விட்டு வந்தாருன்னா யாருடைய சாபம் யாருடைய சாபம் தூர்வாசனோட சாபம் அந்த தூர்வாசன சாபத்தினால் அப்ப அந்த தூர்வாச சாபத்தினா சிவமே ஆண்டவனாகப்பட்டவர் ஐந்து முகம் அந்த பிரம்மதேவனுக்கும் ஐந்து முகம் அதனால வேண்டி என்ன செய்தார்னா அந்த தூர்வாசனுடைய சாபம் பிரம்மனுடைய சிரத்தை கெல்லணும் நீ பித்தி பிடித்து பேயாட்டி காரணமாக பல சுடலில் திரியணும் அப்படின்னு சொல்ல முடியும் சாபத்தை பெற்றார் அதே சாப பிரகாரம் ஆண்டவனாகப்பட்டவர் பித்து விரி பிடித்து பேயாட்டி காரணமாக பல சுடலில் தெரிஞ்சார் எப்படிலாம் தெரிஞ்சா தெரியுமா ஆண்டவனாகப்பட்டவர் பித்து பிடிச்சு பேயாட்டி ஆய் அலகோலம் தலகோலம் சுய உருவம் சுய நினைவு இல்லாம ஆண்டவனாகப்பட்டவர் ஆடுறாரு எப்படி ஆடுறாரு ஆடுகிறார் ஆடுகிறார் பிணங்கள்லாம் அந்த பிணங்கள் எதுவும் தெரியாது பிணம் தெரியாது எதுவும் தெரியாது ஆண்டவனாகப்பட்டவர் அந்த பிணத்து